உங்கள் பெயரின் முதலெழுத்து என்பது உங்களின் அடிப்படை குணங்கள் மீதும் ஆளுமை மீதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் பெயரின் முதலெழுத்து வி என்று தொடங்குபவர்களின் பண்புகளும் ஆளுமையும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பும் விசுவாசமும் கொண்ட வி எழுத்து நபர்கள் உலகில் உண்மையான மனிதர்களில் ஒருவராவார். வி என்றால் வெற்றியின் சுருக்கமாக சொல்லலாம். ஏனெனில் இவர்கள் தொட்டது துலங்கும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சரியான பாதையில் தெளிவாக தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார்கள். இவர்களின் ஆக சிறந்த குணம் என்றால் அது நேர்மைதான். இவர்கள் எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். அது நம்புபவர்களாக இருந்தாலும் சரி, நம்பாதவர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் இவர்களின் முக்கியமான பலவீனமும் கூட. தவறான நபர்களுக்கு இவர்கள் காட்டும் விசுவாசம் இவர்களை ஆபத்தில் தள்ளும் என்பதை இவர்கள் உணர மாட்டார்கள். இவர்கள் அதிக நேரத்தை தனிமையில் இருப்பதற்கே செலவழிப்பார்கள். அதற்கு இவர்களின் கூச்ச சுபாவமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே சமயம் இவர்கள் வசீகரமானவர்கள் என்பதை மறக்க முடியாது. இவர்கள் ஒதுங்கி போக நினைத்தாலும் இவர்களுடன் நேரம் செலவழிப்பதை அனைவரும் விரும்புவார்கள். இந்த அதீத ஈர்ப்பு சில சமயம் இவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களில் இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பழகி பார்த்தால் அது உங்களுக்கே புரியும். ஆனால் இதனை உணர நீங்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார்கள். இவர்களுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவது மிகவும் எளிதான செயல்தான். இவர்கள் எப்போதும் சவாலை ஏற்க தயாராக இருப்பார்கள். சவாலை ஏற்றுக்கொள்வதும் அதனை ஜெயிப்பதும் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமாகும். எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தனது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இழக்க மாட்டார்கள். இந்த எழுத்தில் பெயர் கொண்டவர்கள் மற்றவர்களிடம் இருந்து தங்களின் உணர்ச்சிகளை மறைக்கும் வினோத பழக்கம் கொண்டவர்கள். இதனால் இவர்கள் அடிக்கடி மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். ஆனால் தங்களின் பிரச்சனைகளை தானே சரி செய்து கொள்ளும் திறமை படைத்தவர்கள் இவர்கள். இவர்கள் எப்போதுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால் இவர்கள் ஆயிரம் முறை யோசிப்பவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் இவர்கள் எடுக்கும் முடிவு இவர்களை மட்டுமன்றி இவர்கள் சார்ந்தவர்களையும் பாதிப்பதாக இருக்கும். பேசி மற்றவர்களை கவரும் இவர்களுக்கு ஏற்ற தொழில் அரசியலும் சினிமாவும் தான். இவர்கள் சிறந்த பேச்சாளராகவும் நடிகராகவும் வருவார்கள். இவற்றை தவிர இவர்களுக்கு சொந்த தொழில் சிறப்பாக வரும். முதலாளியாக இருக்கும் அனைத்து தகுதிகளும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களின் தனிமையும் ஆழமான சிந்தனையும் இவர்களை பெரும்பாலும் ரகசியமானவர்களாக மாற்றும். இவர்கள் எப்போதுமே என்ன செய்வார்கள், யாரிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதுவே இவர்களின் முக்கியமான பலவீனமாக இருக்கின்றது. கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு IBC தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் IBC தமிழ் ரேடியோ எனும் Facebook, Instagram, Twitter பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.